ஓகே கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ரெடி சைடு வர இவனே எல்லாம் ரெடியா போறோம் பா எல்லாம் ரெடியா கேமரா டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா முழுக்க வந்து தலித் ஹிஸ்ட்ரி மந்த் கொண்டாடுவாங்க. அது மாதிரி வந்து தமிழகத்தில் நீலம் கல்ச்சர் சென்டர் வந்து தலித் ஹிஸ்ட்ரி மந்த்தை வந்து கொண்டாடுறோம். இதில் வந்து என்னென்னா கலை பண்பாட்டு ரீதியாக வரலாறு ரீதியாக என்னென்ன இருக்குது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் இந்த நிகழ்வோட மிக முக்கியமான நோக்கம். இந்த மாதம் முழுக்க பல்வேறு நிகழ்வுகளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 5th வந்து இனாக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கண்காட்சி வந்து நடந்துகிட்ருக்கு எக்மோரில். அண்ட் இன்றைக்கி வந்து பிகே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து தியேட்டர் ஃபெஸ்டிவல் இருக்குது. அண்டு வந்து பெயிண்ட் எக்ஸிபிஷன் அண்டு ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இதோடு சேர்த்து வந்து சில அரசியல் நிகழ்வுகள் அண்டு வந்து தலித் லிட்ரேச்சர் கூடுகை வேர்சொல் அந்த நிகழ்வும் வந்து இது இந்த மாதம் முழுக்க வந்து பண்ணுறோம். இந்த நிகழ்வு பண்ணுறதுக்கான நோக்கம் வந்து என்னென்னா மறைக்கப்பட்ட வரலாறு இன்றைக்கி வந்து தமிழ் சூழலில் இருக்கிற சாதியத்துக்கு எதிரான மனநிலை கொண்ட படைப்பாளிகள் வந்து தங்களுடைய தளங்களில் எப்படி இயங்குகிறாங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக அந்த நிகழ்வு வந்து பண்ணுறோம். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தூத்துக்குடி தூத்துக்குடி கலவரம் சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை ரஞ்சித் சார் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. கவர்னர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, தூத்துக்குடி இந்த கலவரத்துக்கு வந்து இந்த ஃபாரின் ஃபண்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கலவரம் இல்லை. கவர்னருடைய வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு அவர் எந்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு கிடைச்ச எந்த என்ன சொல்கிறது அடிப்படையில் பேசுகிறார் அப்படின்றது ரொம்ப கவலை அளிக்குது. தொடர்ந்து இது மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து பொது சமூகத்தில் பேசி பொது சூழலில் பேசி வந்து சர்ச்சையை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசுறது தவறு தான், அதை ஏற்றுக்க முடியாது. இல்லை அதுதான் நமக்கு வந்து ரோகிணி திரையரங்கம் வந்து தெரிஞ்சது. ஆக்சுவலி மால்ஸ் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பழங்குடியின மக்களை வந்து உள்ளே சேர்க்கறது இல்லை அப்படின்றது வந்து தொடர்ந்து இருக்குது. இதுதான் கவர்மெண்ட்டு தான் இதை வந்து ரொம்ப சீரியஸாக இதை வந்து அட்டன் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீண்ட காலமாகிடுச்சு, இன்னமே பொதுவான நடவடிக்கை எடுக்கலை. சீமான் என்ன கருத்து தெரிவிக்கிறேன்னா, நீங்கள் தனியாக வந்து புது தொட்டி கட்டினாலுமே இது மாதிரி தான் நடக்கும். பொது தொட்டியாக கட்டிடுங்க, ஊருக்கெல்லாம் பொது தொட்டியாக கட்டி எல்லா சமூகத்தினருக்கும் ஒரே மாதிரியான பைப் வச்சு தண்ணி சப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவமே இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி சொல்லுவாங்க? பொதுவாக தான் எல்லாமே இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். எல்லாமே பொதுவாக தான் இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் பொதுவில் தான் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் வந்து பொது இல்லாமல் வந்து சரி தனியாவது ஒன்று கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கைகளும் இருந்தது. ஆனால் தனியாக இருக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. எப்போவுமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் ஒன்று கூடி இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட எல்லாருடைய மனநிலையும். அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. விடுதலை திருப்பணி வந்து நான் இன்னும் பார்க்கல, இன்னைக்கு தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன். தங்கலான் படப்பிடிப்பு எப்படி போயிட்டுருக்கு, எப்போ எதிர்பார்க்கலாம்? தங்கலான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த படப்பிடிப்பு வந்து நிறைவடைஞ்சிருக்கு. குறிப்பாக கேஜிஎஃப்ல வந்து ஒரு பெரிய போர்ஷன் வந்து எடுத்து முடிச்சிருக்கிறோம். ஒரு 55 நாட்கள் வந்து அங்கே வந்து படப்பிடிப்பு நடந்தது. இன்னும் வந்து ஒரு 25 நாட்கள் வந்து படப்பிடிப்பு இருக்குது. படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மேல முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திரைப்படமும் மக்களுக்கு பிடித்த ஒரு திரைப்படமாக இருக்கும். ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். லைக் வந்து அந்த படத்தை படம் பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியானதாக இல்லை, ரொம்ப சவாலானதாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த சவால்களை ஏற்று டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். மக்கள் அவ்வளோ பேர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் எவ்ரி ஒர்க்கர்ஸ் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி. இந்த ஆண்டு இறுதியில் இந்த படம் வெளியே வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் கொஞ்சம் நிறைய இருக்குது இந்த படத்துக்கு. அந்த ப்ராசஸே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் சிங்கிள் பார்ட்டாக தான் எடுத்துருக்கீங்களா இல்லை ரெண்டு பார்ட் எடுக்கணும்? ஒரு பார்ட்டு தான் எடுத்துருக்கேன். கமல் சார் கூட அடுத்த படம் வந்து எப்போ பிளான் பண்ணுறீங்க? இப்போ தான் அந்த கதை எழுதிட்டு இருக்கேன். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது வந்து தெரியும். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராசஸ் அது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், மலக்குடி மரணங்களில் இந்தியாவில் தமிழகம் தான் முன்னிலையில் இருக்குது. மற்ற மாநிலங்கள் வளர்ந்த மாநிலமாக நம்ம சொல்லிட்டாலும் மற்ற மாநிலங்கள் கூட நம்ம முன்னாடி இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? பெரும்பாலும் அதில் இறக்குறது தலித்துகள். ஆமாம் ஆமாம், இல்லை அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம அது குறித்து வந்து தொடர்ந்து நம்ம எழுதிட்டும் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் இருந்துமே வந்து மக்களை இறக்குறது வந்து மக்களுடைய மனநிலை தான். அந்த சமூக சூழல் வந்து யார் இவங்க இவங்க தான் இப்படி வேலை செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து இறக்குற மக்களை பற்றிய ஒரு கவலை இந்த சமூகத்துக்கிட்ட பொதுவாக இல்லை. அது வேறு யாராவது இப்போ இறந்துருந்தால் உடனே அதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் நடக்கும். இது வந்து ரொம்ப சாதாரணமாக இயல்பாக கடந்து போகிற ஒரு மரணமாக மாறிடுச்சு. அது
வர இப்போ இதை நம்ம சரி பண்ணோம்னா வந்து இப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற திட்டங்களை அமல்படுத்துகிற ஆட்கள் யாருன்னா அடுத்து இருக்கிற வேலையாட்கள் தான். ஆனால் அவங்க அப்படி பண்ணுறதில்ல. இது காரணம் வந்து குறிப்பாக அந்த சாதிய மனநிலை தான். சாதிய மனநிலை இருக்கிறதுனால தான் இந்த மரணங்களை பற்றி அவர்களுக்கு பெரிய அக்கறை இல்லாமல் இருக்குது. அது பெரிய வழி நிறைந்தது. இது சீக்கிரமே வந்து சரி பண்ணணும் தான் நம்ம நினைக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் தொடரும். அதுவும் ஸ்கிரிப்ட் லெவலில் இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சீக்கிரம் அந்த வேலையாக இப்போதைக்கு தெரியல, பார்ப்போம், யோசிப்போம். அவர் நல்ல மனசுக்காரர், அதனால அது செஞ்சிருக்காரு. வாய்ப்பு இருந்தால் சேர்ந்து வேலை செய்வோம். தேங்க்ஸ் தேங்க்ஸ்.